ஆண்டவருடைய பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாம் அன்னை மரியாளுக்கு கடவுள் தந்த மங்கள வார்த்தை திருவிழாம். மங்கள வார்த்தை என்பது மகிழ்ச்சியை சொல்லும் வார்த்தை. மனித குலத்தின் மீட்புக்கு தனது ஆம் என்ற பதில் அவசியமானது என்று உணர்ந்த மரியாள் இறை தூதரின் வார்த்தைக்கு ஆம் என்று சம்மதம் தெரிவித்து தன்னை இறை திட்டத்திற்கு அர்ப்பணிக்கிறாள். உலகிற்கு மீட்பின் மங்களம் சொன்ன இந்த திருநாளில் இத்திருப்பழியில் பங்கெடுக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக விசுவாசத்தை வெளிப்படுத்தி இப்பழியில் பங்கேற்கும் உங்கள் எல்லோரையும் தருமபுரி மறைமாவட்டம் எலத்தகிரி அடைக்கல அன்னை ஆலயத்திற்கு அன்புடன் அழைக்கிறோம். Thank you.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினரிலும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இரு இயேசு கிறிஸ்துவில் பிரியமான அன்பிருந்த சகோதர சகோதரிகளே, இன்று தாய் திருச்சபையானது கிறிஸ்து பிறப்பின் அறிவிப்பு பெருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. மங்கள வார்த்தை திருவிழா என்று இதை நாம் அழைக்கின்றோம். ஏனென்றால் அன்னை மரியாளுக்கு மங்களமான மகிழ்ச்சியான செய்தியை கடவுள் வானதூதர் வழியாக அறிவிப்பை கொடுத்திருக்கின்றார். இது தொடக்கத்திலேயே மனித அவதாரத்தின் விழா, மீட்பின் தொடக்கம், கிறிஸ்துவின் உற்பவிப்பு என்ற பொருளிலே கொண்டாடப்பட்டது. கிபி 430 இந்த திருவிழாவானது கொண்டாடப்பட்டு கொண்டு வருகின்றது. அன்னை மரியாளை போன்று இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக, இறைவனின் திட்டத்துக்கு முற்றிலும் கையளித்தவர்களாக நாம் வாழ அருள் கேட்டு ஜெபிப்போம். தூய திருப்பலியை தகுதியோடு கொண்டாட நமது பாவங்களை ஏற்று மன வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவங்களை, என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதரையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாக ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Yeah.
தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவர் நீரம் மன்றாடுவோமாக. இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க நீ தீர்வளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுளும் மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறையியல்பிலும் பங்கேற்பவர்களாக தகுதி பெற அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஓர் அடையாளத்தை அருளுமாறு கேளும். அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்டுக்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு எசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்லுவதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலிப்படைய செய்தது போதாதோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களே. ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஓர் அடையாளத்தை அருளுவார். இதோ கருவுற்றிருக்கும் அந்த கன்னிப்பெண் ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. தேவனுக்கு நன்றி. இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோ உம் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். இறைவா, இதோவும் திருவுளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, எரிபலியையும் பாவம் போக்கும் பலியையும் நீர் கேட்கவில்லை. ஆனால் என் செவிகள் திறக்கும்படி செய்தீர், எனவே இதோ வருகின்றேன். இறைவா, இதோவும் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது, என் கடவுளே உமது திருவுள்ளம் நிறைவேற்றுவதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். உமது திருச்சட்டம் என் உள்ளத்தில் இருக்கின்றது என்றே நான். இறைவா, இதோவும் திருவுள்ளம் நிறைவேற்ற நான் வருகின்றேன். என் நீதியை நீர் நிலைநாட்டிய நற்செய்தியை
மாபெரும் சபையில் அறிவித்தேன். நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை. ஆண்டவரே, நீர் இதை அறிவே. இறைவாயிதோம் திருவுள்ளம் நீரை பெற்ற நான் வருகின்றே. இறைவாயிதோம் திருவுள்ளம் நீரை பெற்ற நான் வருகின்றே. இரண்டாம் வாசகம். என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை. ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூல் சுருளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை. இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்கிறார். பின்னையதை நிலைக்க செய்வதும் முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் நாம் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. மனுவுருவானார் நம்மிடையே கூடிக்கொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டுகொண்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26-38 முடிய. ஆறாம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே, வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார்.
உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும், ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம்முறவினராகி எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்போது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த இறை மக்களே, அன்புமிக்க மாதா டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவின் நல்வாழ்த்துக்களை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். புனித லூயிஸ் தே மான்போர்ட் அன்னை மரியாளுடைய இந்த மங்கள வார்த்தையை பற்றி தியானிக்கிற பொழுது அவர் சொல்லுவார், உலக மீட்பு அன்னை மரியாளை நோக்கி வானதூதர் சொன்ன அருள் நிறைந்த மரியே என்ற ஒரு வாழ்த்தில் ஆரம்பமானது. அடுத்து புனித சொப்ரேனூஸ் என்கின்ற புனிதர் சொல்லுகிறார், மனிதர்கள் எல்லாரும் கடவுளுடைய அருளை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், சந்தேகமில்லை. எல்லா மனிதர்களுக்கும் கடவுளுடைய அருள் அளந்து தரப்பட்டிருக்கிறது. மெஷர் வித் மெஷர் லிமிட்டட் அளந்து தரப்பட்டிருக்கிறது. இந்த மனுக்குலத்தில் அன்னை மரியாளுக்கு மட்டும்தான் கடவுளுடைய அருள் அளவில்லாமல் பொழியப்பட்டிருக்கிறது. அந்த நிலைக்கு கடவுள் அன்னை மரியாளை தேர்ந்து கொண்டார். அந்த விழாவைத்தான் தாய் திருச்சபை இன்றைய தினம் கொண்டாடுகிறது. அன்னை மரியாள் கடவுளுடைய அருளை மட்டும் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளவில்லை. புனித சியனா பெர்னார்டு சொல்லுவாங்க, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு படைப்பு பொருளும் இந்த அளவுக்கு அன்னை மரியாளை போல உயர்ந்த நிலையை அடையவில்லை. இயேசு கிறிஸ்துவை தவிர இந்த உலகத்தில் எந்த படைப்பும் அன்னை மரியாளை போல ஒரு உயர்ந்த நிலையை அடையவில்லை. அதே போல இயேசு கிறிஸ்துவை தவிர எந்த ஒரு படைப்பும் அன்னை மரியாளை போல தாழ்ச்சியை கடைபிடித்ததில்லை. இந்த விழாவில் நான் ஆண்டவருடைய அடிமை என்று சொன்ன அன்னை மரியாள் கடவுள் தன்னை அருளால் நிறைத்த போது நான் ஆண்டவருக்கு பணிந்து நடப்பேன் என்று தன்னுடைய தாழ்ச்சியை வெளிப்படுத்திய நாள் இது. விவிலியத்தில் வருகிற முதல் பெண் ஏவாள். ஏவாள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போனதால் அவள் சாபத்தை தன்மீது வருவித்து கொண்டாள். அவளுடைய சாபம் மனுக்குலத்தின் மீதும் வருவித்து கொண்டாள். இதோ கருவுற்றிருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார் என்று எசாயா இறைவாக்கினர் முன்னறிவித்தார். பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக பெண்ணை சபித்து மனுக்குலத்தை தீர்ப்பிட்ட கடவுள் இன்னொரு பெண்ணின் வழியாக மனுக்குலத்திற்கு ஆசி வழங்க விரும்பினார். அதற்காக கடவுள் தேர்ந்து கொண்ட நபர் அன்னை மரியாள். பல நூற்றாண்டுகளாக அருளை இழந்து தவித்த இந்த மனுக்குலத்திற்கு மீட்பு
மீட்பை பெற்றுத்தர கடவுள் ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார். அதனால பெண்களால ரொம்ப சந்தோஷப்படணும். ஆணாதிக்க சமுதாயத்தில் ஆண்கள் தான் பெரியவங்க என்று சொன்ன தருணத்தில் பல நூற்றாண்டுகள் ஆண்டவர் காத்திருந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்து இந்த பெண்ணின் வழியாகத்தான் கடவுளுடைய மீட்பு திட்டம் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது என்பதை ஆணித்தரமாக இந்த மங்கள வார்த்தையின் வழியாக கடவுள் வெளிப்படுத்தினார். அந்த பெண் அன்னை மரியாள். இந்த அன்னை மரியாள் எதற்காக எந்த தகுதியில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அன்னை மரியாள் ஒரு தூய்மையான ஒரு படைப்பு, கடவுளுக்கு கீழ்ப்படிந்த படைப்பு, பல நூற்றாண்டுகளாக கடவுள் காத்திருந்த தேர்ந்து கொண்ட படைப்பாக அன்னை மரியாள் வாழ்ந்ததினால் அன்னை மரியாளை கடவுள் தேர்ந்து கொண்டார். நினைச்சு பாருங்க, ஏவாள் கடவுளுக்கு கீழ்ப்படியவில்லை, சாபத்தை கொண்டு வந்தார். அன்னை மரியாள் கடவுளுடைய திருவுளத்தின்படி வாழ்ந்ததினால், தூய ஒரு பெண்ணாக வாழ்ந்ததினால் அன்னை மரியாளை கடவுள் இந்த மனுக்குலத்தை மீட்கும் கருவியாக தேர்ந்து கொண்டார். கடவுள் அன்னை மரியாளுக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பாக்கியம் இது. அதனால்தான் கடவுளுடைய வாழ்த்து அன்னை மரியாளுக்கு வருகிறது. அந்த வாழ்த்து இதற்கு முன்னாடி எந்த மனிதருக்கும் வரவில்லை. அந்த மகிழ்ச்சி செய்தி, நற்செய்தி யாருக்குமே விவிலியத்தில் தரப்படவில்லை, அந்த பெண்ணுக்குத்தான் தரப்பட்டது. அன்னை மரியாளுக்கு வாழ்த்து சொன்ன போது கடவுள் வெறுப்போடு வாழ்த்து சொல்லவில்லை. அண்ட சராசரங்களை படைத்த மானிட மகன், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், பிறக்க ஏற்ற இடமாக பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு கண்டெடுத்த பெண்மணி இவள்தான் என்று கடவுள் உறுதி செய்து அன்னை மரியாளை வானதூதர் வழியாக வாழ்த்தினார். அந்த வாழ்த்துல மற்ற எந்த நோக்கமும் இல்லை. அவங்க தான் தகுதியான பெண்மணி. காலம் காலமாக ஆண்டுகள் ஆண்டுகளாக தவமாய் தவம் இருந்து மீட்புக்காக தேர்ந்து கொள்ளப்பட்ட பெண்மணி அவள்தான். அதனாலதான் கடவுள் அவரை கண்டுபிடித்து வாழ்த்தினார். இதுவரை ஏவாளுடைய பாவ வாழ்க்கையால், கீழ்ப்படியாமையால் மனுக்குலத்தின் மீது கோபமாயிருந்த கடவுள் அன்னை மரியாளின் வழியாக இந்த மனுக்குலத்தோடு ஒப்புரவாக முயற்சி செய்தார். ஒப்புரவாவதற்கான தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். அதனால் அன்னை மரியாள் தான் விண்ணுக்கும் மண்ணுக்கும் இணைப்பாளரான ஒரு மனித குல தாயாக மாறினார். இதுதான் இன்னைக்கு நாம கொண்டாடுகிற விழாவினுடைய அர்த்தம். இன்னொரு முக்கியமான விஷயம், அன்னை மரியாளுக்கு வானதூதர் வாழ்த்து சொன்னபோது அந்த வாழ்த்து அன்னை மரியாளுக்கு மட்டும் உகந்த வாழ்த்தாக அமையவில்லை. அன்னை மரியாளுக்கு வாழ்த்து அது அதோடு நிக்கல. மனுக்குலம் முழுவதும் இறைவனின் வாழ்த்தை பெற்றுக் கொள்வதற்கு அன்னை மரியாள் தன் தூய கடவுளுக்கு கீழ்ப்படுத்துள்ள வாழ்க்கையின் காரணமாக அந்த வாழ்த்து மனிதர்களாகிய நம் ஒவ்வொருவருக்கும் உகந்ததாக மாற அன்னை மரியாள் காரணமானார். இதுவரை மனுக்குலத்தின் மேல் கோபமாக இருந்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் பார்த்து உனக்கு கடவுளுடைய அருள் வாக்களிக்கப்படுகிறது. யார் அந்த அருள்? இயேசு கிறிஸ்து. யாருக்கு சொன்ன வாழ்த்து? அன்னை மரியாளோடு சேர்ந்து மனுக்குலம் முழுவதற்கும் சொன்ன வாழ்த்து. ஆகவே அன்பார்ந்த அன்னையினுடைய பக்தர்களே, இந்த விழா நம்முடைய தாய் அன்னை மரியாளை பெருமைப்படுத்துகிறது. விண்ணும் மண்ணும் ஒப்புரவாக்க அன்னை மரியாளை கடவுள் தேர்ந்து கொண்டார் என்ற செய்தியை நமக்கு சொல்லுகிறது. அன்னையின் தூய வாழ்க்கை, கீழ்ப்படிதல் வாழ்க்கை வழியாக நாம் மீட்பரை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறது. அன்னையின் வழியாக அந்த வாழ்த்தை நாமும் பெற்றுக்கொண்டோம் என்றும் சொல்லுகிறது. அப்போ கடவுள் மனிதனோடு ஒப்புரவாக தேர்ந்து கொண்ட ஆயுதம் அன்னை மரியாள். அதை தான் நாம் விழாவாக கொண்டாடுகிறோம். அதனால தான் அன்னை மரியாள் இருக்கிற புனிதர்கள் எல்லாரையும் விட மேன்மையான ஒரு மாண்பை பெற்றுக்கொள்கிறாங்க. அதனால தான் அன்னை மரியாளை நாம் கொண்டாடுகிறோம். அதனால தான் அன்னை மரியாளுடைய பரிந்துரையை நாம் நாடுகிறோம். அதனால்தான் அன்னைக்கு நாம் அங்கெங்கே ஆலயம் கட்டி கெபிகள் கட்டி அன்னைக்கு நாம் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறோம்.
இந்த தவக்கால நாட்களில் கடவுள் நம்மோடு ஒப்புரவாக விரும்புகிறார் என்ற உண்மையை நாம் புரிந்து கொண்டு இந்த அன்னையின் பரிந்துரையின் வழியாக நான் என்னுடைய பாவங்களிலிருந்து, தீய பழக்க வழக்கங்களிலிருந்து, பொல்லாத நிலைகளிலிருந்து அன்னையினுடைய பரிந்துரையின் வழியாக நான் கடவுளோடு ஒப்புரவாக வேண்டும். கடவுள் கொடுத்த அந்த அருளை நானும் என்னுடைய குடும்பங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற பண்பினை வளர்த்து கொள்ள இன்றைய விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. இன்றைய சூழலில் பெண் குழந்தை பிறந்தாலே நிறைய பெற்றோர்கள் வருத்தப்படுகிறார்கள். ஆனால் பெண்கள் வழியாக, அன்னை மரியாளின் வழியாக பெண்ணினத்தை கடவுள் ஆசீர்வதித்து பெண்கள் அருள் நிறைந்தவர்கள், ஆசீர்வாதத்தை சமுதாயத்திற்கு கொடுக்கிறவர்கள் என்பதை இந்த விழா வழியாக நமக்கு காட்டுவதன் மூலம் பெண்களை மதிக்க வேண்டும், பெண்களின் நல்வாழ்வுக்காக உழைக்க வேண்டும், பெண்களுக்கு சம உரிமையை கொடுத்து பெண்களுக்கு நிறைவான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த நாளில் நம் ஒவ்வொருவரையும் இறைவன் அழைக்கிறார். இன்றைய கால சூழ்நிலையில் நாம் கேள்விப்படுகிற நிகழ்வுகள் எல்லாம் நமக்கு வருத்தத்தை தருகிறது. உதாரணமாக ரஷ்யா உக்ரைன் போர், விலைவாசி ஏற்றம், மத கலவரங்கள், இனக்கலவரங்கள், இப்படி நாம் பல்வேறு சூழல்களில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இறைவன் இந்த விழாவின் வழியாக நமக்கு சொல்லுகிற செய்தி, நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உனக்கு அருளை தருகிறேன், உன்னோடு பயணிக்கிறேன் என்று நம் ஒவ்வொருவரையும் அன்னையை அருள் வழியில் நடத்திய இறைவன் நம்மையும் நடத்த தயாராக இருக்கிறார் என்ற செய்தியை நமக்கு தருகிறது. கடவுளுடைய அருளை பெற்றுக்கொண்ட மாண்புமிக்க மக்கள் நாம், அந்த அருளுக்கு காரணமாக இருந்த அன்னை மரியாளுடைய பிள்ளைகள் நாம், இந்த தவக்கால நாட்களில் அந்த அருளை தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள தடையாயிருக்கிற பாவ பலவீனங்களை நாம் வெறுத்து ஒதுக்க வரம் வேண்டி தொடர்ந்து பக்தியோடு ஜெபிப்போம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்னார். நம்முடைய தெய்வம் தருகின்ற தெய்வம், நம்முடைய மண்டாட்டுகளுக்கு செவிசாய்க்கின்ற தெய்வம். ஆகவே நம்முடைய தேவைகளை மண்டாட்டுகளாக இப்பொழுது ஆண்டவரிடத்தில் எழுப்புவோம். கிறிஸ்து
இயேசு பிறப்பு அறிவிப்பு பெருவிழாவை கொண்டாடும் இன்று இதோ உமது அடிமை என்று தம்மை தாழ்த்திய அன்னையைப் போல் நாங்கள் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம். இவர்கள் அனைவரும் உம் மக்களை உமது அருளின் வழியில் நடத்திடவும், அவர்களின் ஆன்மீக வாழ்வு சிறந்திடவும் தேவையான அருளை பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் வருங்காலம் வளமானதாயிருக்கும், உன் நம்பிக்கை வீண் போகாது என்று உறுதி அளித்த எம் இறைவா, எம் நாட்டு தலைவர்களின் சகிப்புத்தன்மை மென்மேலும் வளர்ந்திடவும், மக்களின் நலந்திட்டங்கள் அனைத்து தரப்பு மக்களையும் குறிப்பாக வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு சென்று அடையவும், அனைவரும் நலமுடன் வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நலமளிக்கும் இறைவா, புதிய தொற்று நோயின் தாக்கத்தில் இருந்து உம் மக்களை காப்பாற்றும். குழப்பமான இந்நேரத்தில் மருத்துவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து அவர்கள் மக்களுக்கு சரியான சிகிச்சையை அளிக்கவும், மருந்துகளினால் ஏற்படும் பக்க விளைவுகளிலிருந்து காத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, மாதா தொலைக்காட்சி வழியாக இன்று திருப்பலியில் கலந்து கொண்டு இறையறல் வேண்டும் அன்பர்கள் ஒவ்வொருவரையும் தயவாய் ஆசிர்வதிக்க வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். நாங்கள் கேட்பதற்கும் மேலாகவே இவனுடைய தேவைகளை அறிந்து எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு இவனுடைய தேவைகளை நாங்கள் உம்மிடத்தில் அறிக்கை செய்திருக்கிறோம். இந்த மன்றாட்டுகளில் எது உமக்கு உகந்தது என்று நீ நினைக்கின்றீரோ அந்த வரங்களுக்கு தயவாய் செய்வி சாய்த்து, போகின்ற பொழுது, வருகின்ற பொழுது, பல்வேறு பணிகள் செய்கிற பொழுது, பயணங்கள் செய்கிற பொழுது எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வளர்த்தும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உள்ளத்தில் உள்ளதை உனக்கு அன்பு காணிக்கை தருவேன் இறைவா. ஒன்றாக சேர்ந்து ஒப்புடுகின்ற இந்த உன்னதமான திருப்பலி எல்லாம் உள்ள இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் முத கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக் கொள்வாராக. எல்லா வல்ல எங்கள் இறைவா, உமது திரு அவையின் காணிக்கைகளை உளம்கணிந்து ஏற்றருளும். அதனால் உம்முடைய ஒரே திருமகன் மனிதரான மறை நிகழ்ச்சியை
திரு அவை தனது தொடக்கமே என உணர்ந்து இந்த பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. இங்கில் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள இல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்தில் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மீயாகவே தகுதியும் நீயும் எங்கள் கடமை மீட்பு கூறிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதனுடைய மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வான தூதர் அறிவித்த நற்செய்திக்கு கண் இமறியா நம்பிக்கையோடு செவி சாய்த்தார். தூயாவின் வல்லமை நிழலிட்டதால் கண் இமறியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினான். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லருக்கறைய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்க செய்தேன். அவர் வழியாக உமது மாண்பை வான தூதர்களின் அணிகள் வழிபடுகின்றன, உம்முடைய திருமுனிய காலத்திலும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்களுடைய குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வுடன் இறைஞ்சி புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபடவளும் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் இடுகின்ற
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவுகூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகொள்ளுமங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்முடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியின் ஒளி ஏற்றிரலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாய் என புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உதவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமுரள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தை அனைவரும் சேர்ந்து ஒரே குரலில் பாடுவோம். எங்கள் தந்தையே, பெயர் தூயதென போற்ற பேருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல் ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்டுடனருளும்மை மன்றாடுகின்றோம். உம்மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாபத்தில் இருந்து இப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விடு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திரு தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்களுடைய பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்திருள திருவுளம் கொள்வீராக. இன்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவ நீரே. ஆண்டருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பயந்து மகிழ்வோம். Thank you.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மணியே எங்கள் மேல் இரக்கம் வையும் எங்கள் மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மணியே எங்கள் மேல் இரக்கம் வையும் எங்கள் மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மணியே எமக்கு அமைதியை தந்தருளும் எமக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறிவரே நம்முடைய பாவங்களை போக்கின்றவர். இந்த செம்மறியின் திருவிந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் அனைவரும் பேறு பெற்றோர் ஆண்டவரே நான் தத்தியற்றவன். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்துருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்தவாரும். எல்லா நலங்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. ஆண்டவரே உண்மையான நம்பிக்கையின் மறை உண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருளுமை வேண்டுகின்றோம். கன்னி மரியாவிடும் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள். அவருடைய மீட்பு அளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லா வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பிலும் சமாதானத்திலும் தேவ அன்னையின் பாதுகாப்பிலும் பரிந்துரையிலும் சென்று வாழுங்கள். திருப்பள்ளி நிறைவேறிற்று.